அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மைன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت ايديهم وويل لهم مما يكسبون. سورة البقرة 79வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தர்ஜுமா. எனவே தங்களின் கரங்களால் வேதத்தை மாற்றி எழுதி பிறகு அதன் மூலம் உலகின் சொற்ப கிரயத்தை வாங்குவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து உள்ளது என்று கூறுபவர்களுக்கு கேடு உண்டாகட்டுமாக. மேலும் அவர்களின் கரங்கள் வேதத்தை மாற்றி எழுதியதன் காரணத்தினால் அவர்களுக்கு கேடு உண்டு. இன்னும் அவர்கள் சம்பாதித்ததின் காரணத்தினாலும் அவர்களுக்கு கேடு உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தௌராத் வேதத்தில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்மையை அப்படியே மாற்றி சொன்னானுங்க. ரசூல்லா இப்படி அகன்ற மார்புடையவர்கள், அவருடைய கண் அமைப்பு எப்படி, அவருடைய முடி அமைப்பு எப்படி, ரசூல்லாவுடைய நடை எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், எல்லா விவரமாக தௌராத்தில் சொல்லப்பட்டிருச்சு. ஆனால் அப்படியே மாற்றி ஒரு கிராமவாசி, ஒரு பழங்குடி மக்கள் எப்படி இருப்பார்களோ அதனுடைய தன்மையை ரசூலுக்கு வச்சு சொன்னானுங்க. அதே மாதிரி தஜ்ஜாலுடைய தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வச்சு, இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருந்தால் இப்பெல்லாம் தஜ்ஜால் குழப்பம் செய்யக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு தௌராத்தை மாற்றி எழுதின செஞ்சாங்க. அந்த யூதர்கள் மக்களுக்கு மத்தியில் பொய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே இருந்த காத்திபுல் வஹி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், வஹி வந்தால் அந்த நபர் தான் எழுதுவாங்க. காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய அந்த நபர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வஹி இறங்குச்சுன்னா உடனே இந்த நபர்கிட்ட சொல்லி எழுதிக்கங்க, வஹி வந்திருக்கு என்பதாக சொல்லுவார். ஒரு கட்டத்தை அடைஞ்ச உடனே அந்த நபர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சுயமா அறிவு கிடையாது, நான் என்ன சொல்றேன்னா அதை அவங்க சொல்றாங்க, பாருங்க அவங்க சொன்ன விஷயம்லாம் என்கிட்ட இருக்கு என்பதாக யூதர்கள் மத்தியில் ஒரு பொய் பிரச்சாரம். ரசூல்லாக்கு சுயமா அறிவு கிடையாது, என்னுடைய கையில பாருங்க நான் எழுதி வச்சிருக்கிறேன், இந்த விஷயங்கள் தான் அவங்க சொல்றாங்க என்பதாக தன் கையில் இருக்கிற ரசூல் சொல்லி தான் இவர் எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் என் கையில இருக்கிறதா ரசூல் சொல்லுவாங்க பாருங்க என்பதாக மக்களுக்கு மத்தியில் ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்றை கிளப்பி விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி எழுதுறாரு, மக்களுக்கு மத்தியில போய் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு துஆ ஒன்று செஞ்சாங்க, இன்னல்லாஹு லா தக்பலு, பூமி அவரை ஏத்துக்காது பாருங்க என்பதாக ஒரே ஒரு துஆவை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்கிறான். கிட்டத்தட்ட 40 முறைகளுக்கு மேலாக அவர் அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செஞ்சு ஒரு 10-8 எடுத்து வைக்கும் போது ஜனாசா வழி வந்து கிடக்கும். 40 முறை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, அடக்கம் செஞ்சுட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பாங்க, ஜனாசா வழி வந்து கிடக்கும். அப்படியே கிட்டத்தட்ட 40 முறைகளுக்கு செய்கிறார். கடைசியில் வேறு வழி இல்லாமல் அப்படியே அந்த கபூரஸ்தானை என்ன செஞ்சாங்க, ஜனாசாவை போட்டுட்டு போயிடா. கடைசியில் பல விலங்கினங்களின் மூலமாக என்ன செய்து கடிக்கப்பட்டு அவருடைய உடல் வீணாக போனது என்பதாக வரலாற்று எழுதுவார்கள். கண்ணியமிக்கல்லாவினுடைய அதைத்தான் அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்தில் சொல்லித்தீர்கள். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பேச்சில் விளையாட்டுத்தனமாக ஏதாவது ஒன்றை பேசுவதும், ஏதாவது ஒன்றை எழுதுவதும், அல்லது ஏதாவது ஒன்றை மக்களுக்கு மத்தியில் பொய்யாக சொன்னோம் என்று சொன்னால் அவருடைய முடிவு படு மோசமானதாக இருக்கும் என்பதாகத்தான் அல்லாஹ்வுத்தால வயல் என்கின்ற வார்த்தையை இந்த ஆயத்தில் உபயோகிக்கிறான். வயலுன்னு சொன்னால் நரகத்தில் ஓடக்கூடிய ஒரு ஓடைக்கு பேரு, அதாவது நரகத்தினுடைய ஓடைக்கு பெயர் வயல். அவர்கள் மிக மோசமான செயலை செய்ததனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்மை சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் அவர்கள் என்ன செய்ய மாற்றி பேசியதனால், மாற்றி சொன்னதனால் அல்லாஹ் தஆலா 3 வார்த்தைகளை 3 தடவை வயல் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக 3 தடவை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த ஆயத்தில் சொல்லித்தரான். என்ன காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டு நாம் அவர்களுக்கு கண்ணியம் குறைவாக நடந்துவிடக் கூடாது, அப்படி நடந்துவிட்டோம் என்று சொன்னால் அதே கேடு நமக்கும் உண்டாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இன்னும் நிறைய சொன்னாங்க. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், தமசன இல்ல ஐயாமும் அதுதான். அந்த யூதர்கள் சொன்னாங்க,
நாங்க நரகத்துக்கு போவோம் தான், இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் நாங்க என்ன செய்வோம் நரகத்துல இருப்போம்னு சொன்னாங்க. காலை கன்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை வாங்க போனப்ப நாங்க காலை கன்றை எடுத்து வணங்கணும், வணங்கினது 40 நாள் தான் வணங்கணும். அதனால அல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, 40 நாள் என்ன செய்வோம் நரகத்துல போடுவோம், அதுக்கப்புறம் நாங்க எப்படியா சொர்க்கத்துக்கு வந்துருவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேலி கிண்டல் செய்யும் விதமா அந்த மாதிரி சொன்னாங்க. எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த சமயத்துல இந்த மாதிரி யார் யாரெல்லாம் காபிர்களாக அல்லாஹுவை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நரகம் உண்டு என்கின்ற சொல்லுகின்ற அந்த சமயத்தில் அந்த யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்க காலை கன்ற வணங்கினது வெறும் 40 நாள் தான், அதனால வெறும் 40 நாள் மட்டும் நரகத்தில் இருப்போம் என்பதாகவும் ஒரு சொல்லை சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி சொன்னானுங்க, உலகம் மொத்தம் உலகத்தினுடைய ஆயுள் வந்து 7000 வருஷம், உலகத்தினுடைய ஆயுள் காலம் 7000 வருஷம், அதனால 1000 வருஷத்திற்கு 1 நாள் என்பதாக நாங்கள் 7 நாட்கள் மட்டும்தான் நரகத்தில் இருப்போம் என்பதாகவும் என்ன செய்யறாங்க யூதர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. மொத்த உலகத்துடைய வயசு 7000 வருஷம் தான், அதனால 1000 வருஷத்திற்கு 1 நாள் ஆக 7000 வருஷத்திற்கு 7 நாள், இந்த 7 நாட்கள் மட்டும்தான் நான் நரகத்துல இருப்போம், அதுக்கப்படி எப்படியாச்சும் சொர்க்கத்துக்கு வந்துருவோம், எங்களுடைய மூதாதையர்கள்லாம் நல்லாட்ட பேசி பரிந்துரை செஞ்சு எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்திடுவார்கள் என்பதாகவும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய சொன்னானுங்க, இந்த மாதிரி நரகத்தை கடந்து போறதுக்கு மொத்தமே 40 நாள் தான் ஆகும். அவர்களுடைய அந்த கருத்தின் பிரகாரம் அவனுங்க சொன்ன விஷயம், நரகத்தை கடந்து போறதுக்கு ஒரு 40 நாள் தான் ஆகும், அதனால கடந்து போற அந்த நாட்கள் ஒரு 40 நாள் மட்டும் நாங்க என்ன செய்வோம் நரகத்தில் இருப்போம் என்பதாகவும் அந்த யூதர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்க சொன்னார், இந்த மாதிரி 40 நாள் 7 நாள் தான் நரகத்துல இருப்பான்னு என்ன வரும்போது அல்லாட்ட ஒப்பந்தத்தை வாங்கிட்டு வந்தீங்களா என்பதாக நபியை நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொன்னார். நபி கேட்கிறாங்க, இந்த மாதிரி வரும்போதே அல்லாஹு தஆலாட்டக்குள் அத்தகத்தும் ஐந்தல்லாஹி அகதன், இந்த மாதிரி உலகத்துக்கு வரும்போதே 40 நாள் தான் 7 நாள் தான் இத்தனை வருஷம் தான் என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏதாவது ஒப்பந்தம் செய்து வந்தீர்களா, அப்படி ஒப்பந்தம் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா பல இப்படி பல்லாக ஆகுதா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி 40 நாள் 7 நாள் தான் நரகத்தில் இருக்கும் என்பதாக ஒப்பந்தம் செய்து வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஒப்பந்தத்திற்கு அல்லாஹு தஆலா மாறு செய்ய மாட்டான். அந்த கூறுன அலல்லாஹி மாலா தாளமோன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் மீது இட்டு கட்டி நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆக கண்ணியமிக்கல்லாக கட்டியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியம் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய மரியாதை சம்பந்தப்பட்ட அவர்களுடைய உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறு சருகுதல் நம்முடைய உள்ளத்திலோ வார்த்தையிலோ ஏற்பட்டால் நம்முடைய முடிவும் படுகேவலமாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஆயத்து சொல்லி தருகிறது. ஆக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் உயர்வையும் அழகிய முறையில் கொடுத்து அவருடைய சுன்னத்தை பேணி நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக. வா஖ிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله